மருத நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அண்ணன் பாருங்கள் வழியில் அந்த ஆடு மாடெல்லாம் மேய்ச்சின்னு வராங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முள்ளை போட்டார். நம்ம தாண்டி தான் வந்துக்கிறோம். பார்த்தீங்க பாருங்கள் பைப் பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி ஓடிச்சுன்னா இந்த பைப் வழியாக தண்ணி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஓடும். பார்த்தீங்கன்னா உளுந்தெல்லாம் போட்டாங்க, நல்லா வளைஞ்சிக்குது பாருங்கள். உளுந்தெல்லாம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உளுந்து மொப்பான வாட்டி போட்டப்போ அங்கங்கே திட்டு திட்டாக தான் இருந்துச்சு. பார்த்தோம் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் பரவாயில்ல, உளுந்து நல்லா தான் வந்திருக்கு. கரெக்டான அந்த டைம் பார்த்து அவங்க போட்டுடுறாங்க, ஆனால் நம்ம செய்யும்போது அவங்க அதை போட மாட்டாங்க. அதனால தான் ஒரு இதுவாக இருக்குது, நமக்கு வந்து அதில் லாபம் வர மாதிரி வரவே மாட்டேங்குது. எப்படி பண்ணாலும் சரி, கஷ்டன்றது ஒரு 1000 1500 இருந்தாலும் பரவாயில்ல, 10000 12000லாம் கஷ்டம் வந்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில. சரி பார்த்துக்கலாம், அவன் நமக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வாழையை போய் பார்ப்போம். இது அங்கே போயிட்டு நான் திருப்பி கட் பண்ணுறேன் பாருங்க. நம்ம வாழை நல்லா க்ளீனாக எடுத்து விட்டாங்க, களை எடுத்து விட்டு வச்சுருக்காங்க. இந்த வாழை பாருங்க வரவே இல்லை, அப்படியே பம்பினே இருக்குது எனக்கு தெரியல, அது அவ்வளோதான் நினைக்கிறேன். மற்றபடி நல்லா தாங்க வந்துக்குது வாழை. இன்னும் நம்ம நல்லா மருந்து இருந்து வச்சு நல்லா தேய்த்து இருந்தோம்னா சூப்பராக வந்திருக்கும். நமக்கு தான் மருந்து வச்சு தேய்த்ததுக்கு தான் ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. நம்ம அந்த மிஷின் வச்சு நம்ம அழகாக ரெகுலராக இந்த இதுவெல்லாம் எடுத்து விட்டுட்டு களையெல்லாம் கொத்தி விட்டு அழகாக மருந்து வச்சுட்டு தண்ணி பாய்ச்சி தழும்ப தழும்ப தண்ணி பாய்ச்சி நிற்க விட்டுருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். இதெல்லாம் நல்லா வருதுங்க வாழை, நல்லா அடியெல்லாம் பாருங்கள், அடியெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வருது. இதெல்லாம் நாட்டு வாழை நல்லா வருது. பார்ப்போம் நல்லா மே மாதத்துக்குள்ள எப்படி நல்லா வளர்ந்துருக்குதுன்னு. அது பாருங்கள் இங்கேயே பாருங்கள், இந்த இடத்துல திட்டு திட்டாக தான் வளர்ந்துருக்குது பாருங்கள். உளுந்து ஃபுல்லாக வளரல, திட்டு திட்டாக தான் வளர்ந்துருக்கு உளுந்து. ஓரளவு பார்த்தா நல்லா தான் வளர்ந்துருக்க மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம் வந்துருக்கும். நமக்கு போன வாட்டி நம்ம வந்து 14 மூட்டையும் இன்னும் எடுத்தோங்க, 1 வருஷம் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் எத்தனை மூட்டை எடுத்தோம் அப்படின்ட்டு. மச்சா வாழை தான் நல்லா வந்திருக்கு, இன்னும் மருந்து வச்சு விட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. வாழைக்கு மருந்து மட்டுமே எனக்கு 5000 ரூபா செலவாயிருக்குங்க, இன்னும் வைக்கிறதுக்கு ஒரு 5000 ரூபா செலவு 10000 ரூபா செலவாயிடும் இந்த வாழைக்கெல்லாம். திருப்பி மறுபடியும் அதை வச்சு மறுபடியும் அதை நல்லா கொண்டு வரத்துக்குள்ள நமக்கு ஃபுல்லாக இதுவாகிடும். ஒன்றாந்தேதி வச்சோமா அடுத்து மறுபடியும் மார்ச் மாதம் ஒன்று வைக்கணும். அப்படியே ஒரு 2 மாதத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு வச்சுக்கினே வந்தோம்னா நல்லா வந்துடும். இயற்கையாக போகலான் தான் பிளான் பண்ணது, ஆக்சுவலாக பார்த்தா நமக்கு எழும்பது போல சுத்தமாக மண்ணில் சுத்தமாக இதுவே இல்லைன்றான், சத்தே இல்லை. அது நம்ம இதாக உரங்கரம் போட்டாலும் அது கூட வந்து நம்ம அந்த காம்ப்ளெக்ஸுன்ற அந்த 16x16x16 போட்டால் தான் ஓரளவுக்கு வரும், இல்லைன்னா வராதுங்க. சரி நான் 3 லட்சத்தில் இது பண்ணமா அதெல்லாம் எப்படி விற்கத்துன்னு தெரியல, அது வேறு யோசிச்சுன்னு இருக்கிறோம். சரி பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு.